வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். WWE சாம்பியன்ஸில் பாருங்கள், தி சவுல்லஸ் ஒன் சொல்லி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெய்லியோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கேரக்டரை ஒரு ஜாம்பி வெர்ஷனில் ஒரு S-Tier கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக்கர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவளோட பிளேட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே வந்து அட்டகாசமாக இருக்குது. அதோட இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், கவனித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெல் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த சவுல்லஸ் ஒன்னோட கண்டெஸ்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டேன். இது பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ப்ரீமியம் கண்டெஸ்ட் நடக்குது, அதாவது ஷோ டவுன்ஸ்க்குண்டான ப்ரீமியம் கண்டெஸ்ட் நடக்குது. இதில் நீங்கள் பெய்லி அன்லாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எடுத்து போய் விளாட்லாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு நார்மலான ஷோ டவுன்ஸ் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்லர்ஸ் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போய் விளாட்லாம். இன்ஃபேக்ட் அந்த கண்டெஸ்ட் நடக்குது இல்லைங்களா, அதில் யார் யார் எடுத்துகிட்டு போய் விளாண்டா உங்களுக்கு கண்டெஸ்ட் போனஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்லர்ஸ் எடுத்துகிட்டு போய் விளாடுங்க. முக்கால்வாசி ஜாம்பி ரெஸ்லர்ஸ் தான் கேட்பாங்க, ஸோ அவங்கள எடுத்துகிட்டு போய் நீங்கள் டேமேஜஸ் கொடுக்கறதாகட்டும், அதே மாதிரி ஒவ்வொரு லீகாக அப்கிரேட் ஆகிறதாகட்டும், ஸோ அதெல்லாமே வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான போனஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடையே பார்த்தீங்கன்னா டூர்ஸில் ஒரு சில மேட்சஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் மெயின் அப்டேட்டு. போன முறை எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இந்த முறை சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த காம்படிஷன்ஸ் நடக்குது பாருங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபேக்ஷன் காம்படிஷன் இருக்கு பாருங்க, சவுல்லஸ் ஒன், அதில் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். அதில் பாருங்க, இன்னைக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா, டூர் மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணி மெடலின்ஸ் எல்லாமே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5x போனஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு டூர் மேட்சஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிருங்க. கம்ப்ளீட் பண்ணி மறக்காமல் கிளைம் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சோலோ கண்டெஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய மெடலின்ஸ் எடுக்க முடியும். அது எல்லாமே இன்னைக்குள்ளே எடுத்தீங்கன்னா தான் இன்றைக்கி அந்த 5x போனஸ் கிடைக்கும். பாருங்கள் ஒவ்வொரு இவெண்ட்டை நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன், ஒவ்வொரு சாப்டர்ஸ் பாருங்கள் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்னு பாருங்கள். இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நார்மல் மோடுக்கு, ஹார்ட் மோடுக்கு அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நார்மல் மோடில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய பியாங்கா பிளர் கேட்டிருக்காங்கன்னா, செகண்டில் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாம்பி பியாங்கா கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து மாறுது. ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டெஸ்ட் போனஸ் கிடைக்கும். சரி, இதில் பாருங்கள் சேலஞ்ச் சாப்டரில் ஃபஸ்ட் மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா ஏனி ஜாம்பீஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது கண்டெஸ்ட் ரெஸ்லர். செகண்ட் மேட்சில் பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட் மோடில் ஆக்ரோபேட்டிக்கில் இருக்கக்கூடிய ஜாம்பி ரெஸ்லர் கேட்குறாங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா பெக்கி இல்லை. ஸோ ஹார்ட் மோடை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஆக்ரோபேட்டிக் ரெஸ்லர் எடுத்துகிட்டு போய் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஹெல் மோடில் பார்த்தீங்கன்னா எனி ஜாம்பீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு ஜாம்பி எடுத்துகிட்டு போய் விளாண்டா போதும். சரி வாங்க ஃபஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். நார்மல் மோடில் நம்ம பாருங்கள் 5-star பிரான்ஸில் இருக்கக்கூடிய செல்சி கிரீன் எடுத்துகிட்டு போய் 6-star சில்வரில் இருக்கக்கூடிய பெய்லி கூட மோதிட்டு இருக்கோம். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா ஜாம்பி வெர்ஷனில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 5-star பிரான்ஸில் B-Tier இருக்கக்கூடிய பவர் ஹவுஸ் செல்சி கிரீன் ஜாம்பி கேரக்டர் இருக்கா. ஆப்போனன்ட் சைடு பார்த்தீங்கன்னா S-Tier இருக்கக்கூடிய பெய்லி, அதுவும் ஸ்ட்ரைக்கரில் இருக்கக்கூடிய ஜாம்பி கேரக்டர் வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அவள் பார்த்தீங்கன்னா 6-star சில்வரில் இருக்கா. இருந்தாலும் நம்ம பாருங்கள் சூப்பராக இந்த மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பிளாஸ்ட் ஜெம்ஸை க்ரியேட் பண்ணோம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சம்மிஷன் போட்டோம். ஸோ அந்த சம்மிஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவிய ஜெம்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே காம்போஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், பிளாஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். பட் இந்த முறை பார்த்துட்டிங்கன்னா நான் சம்மிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஹெவியாக டேமேஜஸ் கொடுக்காமல் கரெக்டாக எனக்கு ஜெம்ஸ் ரீசார்ஜ் ஆகிற அளவுக்கு மட்டும் நான் உடச்சிருக்கேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ரிமைனிங் ஜெம்ஸ் வந்து அப்படியே இருக்கும், அதாவது பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்ட் ஜெம்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் பிளாஸ்ட் ஜெம்ஸை க்ரியேட் பண்ணி நம்மளோட ஃபினிஷர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா செம்மையாக அந்த மேட்ச் முடிச்சிடலாம். பாருங்கள் இப்போ நம்ம ஹெவியாக பிளாஸ்ட் ஜெம்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ட்ராப் டெட் கிக்கை யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்ட் ஜெம்ஸ் வந்து நிறைய க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நம்மளோட ஃபினிஷர் பார்த்துட்டிங்கன்னா செம்மையான ஒரு ஃபினிஷரு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்ட் ஜெம்ஸ்க்கு போனஸும் கிடைக்கும். அதோட பார்த்தீங்கன்னா அது என்ன காம்போன்னு பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்ட் ஜெம்ஸ் அப்படியே பிளாக் ஜெம்ஸாகவும் க்ரியேட் பண்ணும். ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்ன மாதிரியான என்டவரேஜஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியாக பிளாஸ்ட் ஜெம்ஸ்க்கு உண்டான போனஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து வேறு லெவலில் எனக்கு போனஸ் கிடச்சிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா 5-star பிரான்ஸில் இருக்கக்கூடிய ரெஸ்லர் எடுத்துகிட்டு வந்து 6-star சில்வரில் இருக்கக்கூடிய ரெஸ்லரை அட்டகாசமாக வின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுவும் இந்த மேட்ச்சில் நம்ம எந்த ஒரு ஸ்ட்ராப்புமே எக்யூப் பண்ணல, ஒன்லி நம்ம என்டவரேஜ் ஸ்கில்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.